தமிழ்நாட்டில் 2024 ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் உலக முதலீட்டாளர்களின் சந்திப்பு நடைபெறுவதை முன்னிட்டு அதற்கான இலச்சினை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் நடைபெற்ற விழாவில் வெளியிட்டார். தமிழ்நாட்டில் 2024 ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் உலக முதலீட்டாளர்களின் சந்திப்பு நடைபெறுவதை முன்னிட்டு அதற்கான இலச்சினை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் நடைபெற்ற விழாவில் வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை நேருஜி கலையரங்கில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் கார்த்திகேயன், உதவி ஆட்சியர் கிஷன்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் கார்த்திகேயன் பேசும்போது, தமிழ்நாட்டில் 2024 ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் உலக முதலீட்டாளர்களின் சந்திப்பு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற உள்ளது. உலக தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தொழில் முனைவோர்களை இணைக்கக்கூடிய முயற்சியினை தமிழ்நாடு அரசு எடுத்துள்ளது. தொழில் முனைவோர்களை உலகளவில் வாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுப்பதற்கும் உலக தொழில் நிறுவனங்களுடன் இணைப்பது குறித்தும் என பல்வேறு வாய்ப்புகள் வழங்குவது குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது. நடைபெறவுள்ள முதலீட்டாளர்கள் சந்திப்பில் பெரிய முதலீடு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. தமிழக முதலமைச்சர் தொழில் முனைவோர்களை ஊக்குவிப்பதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் வங்கி கடன் மேலே நடத்தப்பட்டு தொழில் தொடங்குவதற்கு வங்கியின் மூலம் கடன்கள் வழங்கப்பட்டு மாவட்ட நிர்வாகம் மூலம் பல்வேறு வசதிகள் செய்து கொடுக்க உத்தரவிட்டுள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தொழில் முனைவோர்கள் மாவட்டத்தில் தொழில் துவங்குவதற்கு மாவட்ட நிர்வாகம் மூலம் அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்படும். தொழில் முனைவோர்கள் தொழில் துவங்குவதற்கு மாவட்ட தொழில் மையம் அலுவலகத்தினை தொடர்பு கொண்டு தொழில் தொடங்கலாம். மேலும் தொழில் முனைவோர்கள் தொழில் தொடங்குவதற்கான ஆலோசனை பெறுவதற்கு தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் தொடர்பு கொண்டு ஆலோசனை பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுகன்யா, மாவட்ட தொழில் மைய மேலாளர் கணேசன் சுப்பையா, தொழிற்சங்க பிரதிநிதிகள், தொழில் முனைவோர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். வணக்கம் எல்லாருக்கும். என்னோட பேர் ஹசானா பேகம். நான் வந்து 15 இயர்ஸ் ஓல்டன், 15 வயசு தான் ஆகுது. நான் வந்து திருநெல்வேலியில் உள்ள மீனாசங்கர் வித்யாலயா CBSE தான் படிக்கேன். அதேமாதிரி நான் வந்து ஒரு துணை முனைவோர். ஸோ அதாவது நான் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், டீன் வைசர்னு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சுருக்கேன். ஸோ அந்த டீன் வைசர் ஸ்டார்ட் அப் கம்பெனி என்னென்னா, என்ன மாதிரி உள்ள இளம் மாணவர் மாணவிகளுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து அவங்களும் என்ன மாதிரி உள்ள இளம் துணை முனைவோராக்க நாங்கள் வந்து ஹெல்ப்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து தமிழ்நாடு இன்வெஸ்டர் கனெக்டிங் மீட்டப்புக்கு நான் வந்திருந்தேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்திருந்தாங்க. அதுவும் 500 பேர் மேல்பட்ட ஸ்டார்ட் அப்ஸு இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் சார்பாக வந்திருந்தாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம சிஎம் சார் MK Stalin சார் தான் வந்து அங்கே ஓப்பன் பண்ணி இனாகுரேட் பண்ணாங்க. அதாவது இந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டப் வந்து January 7 to January 8 வந்து நடக்குது. ஸோ அப்போ அங்கே வந்து இருக்கும்போது வெல்கம் அட்ரஸ் எல்லாமே பண்ணாங்க. அதுமாதிரி நம்ம சிஎம் சார் ஸ்பீச் கொடுக்கும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அது வந்து எங்களை மாதிரி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது கண்டிப்பாக பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம கலெக்டர் கார்த்திகேயன் சார் வந்து வந்தாங்க. அவங்களும் ஸ்பீச் கொடுத்தாங்க. ஸோ அவங்க ஸ்பீச் கொடுக்கும் போது நிறைய பேருக்கு ஒரு புதுசாக ஸ்டார்டிங் ஆஃப் மாதிரி நல்ல புதுசாக இருக்கும். ஸோ இதே மாதிரி உள்ள நிறைய மாணவர் மாணவியர்கள் டீன் மைசர் மூலமாகவோ இல்லைனா பெரிய பெரிய இது மூலமாகவோ வந்து இது ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி நெல்லையில் வந்து அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ வந்து வெளிநாடு இது வரும்போது யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து, அதாவது இப்போது நெல்லையில் இருக்கிறவங்க இல்லைனா அவங்களுக்கு வந்து குட்டி ஐடியாஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ஐடியாஸை வெளியேற்கிறதுக்கு வந்து அவங்க எங்கே போகணும் யார்கிட்ட போகணும்னு கண்டிப்பாக தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்கு வந்து இது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா இப்போ திருநெல்வேலியில் இப்போ வந்து இதே மாதிரி நிறைய பிள்ளைங்க வராங்க. இப்போ 10-15 பிள்ளைங்க வந்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி கிட்டத்தட்ட 20-25 மேலே போகும்போது கண்டிப்பாக இப்போ இதுக்காகவே வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இளம் துணை முனைவோரை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், ஆரம்பிக்கு சப்போர்ட் பண்ணுறோம், இது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் திட்டங்கள் தொழில் திட்டங்கள் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒரு பெருசாக ஹெல்ப்பாக இருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ.